பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த செயினை பயன்படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து மீன் டாலர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோல்டு செயின்லையோ வெள்ளிலையோ கலந்து போட்டிருப்பாங்க. அதாவது ஆனந்த வணக்கம். இந்த மாதிரி செயின் யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த செயினை பயன்படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து மீன் டாலர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோல்டு செயின்லையோ வெள்ளிலையோ கலந்து போட்டிருப்பாங்க. அதாவது தூண்டிலில் இருக்கக்கூடிய ஒரு மீன் இருக்கிற மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய செயின். ஸோ இந்த செயினை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து சரியாக உங்கள் மார்பிள் அவர்கள் இதயத்துக்கு பக்கத்தில், அதாவது அநாகத சக்கரத்துக்கு மேலே வந்து அந்த செயின் இருக்கும். தூண்டில்ல மீன் அப்படின்னாவே நமக்கு என்ன தோணல் வரும் அப்படின்னா தூண்டில்ல மாட்டின மீன் துடி துடித்து தான் இறக்கும். ஸோ துடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் சைக்கோ சிம்பலாலஜி அப்படிங்கிற மனோவியல் தத்துவத்தின் படி. ஒரு உயிரினத்தை இந்த மாதிரி சிம்பலாக நம்ம போடும் பொழுது நமக்கும் அந்த துடி துடிப்பு, படபடப்பு, பதட்டம் இயல்பாகவே ஏற்படும். அது ஏற்படுறதுனால உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு குடும்பத்திலையும் உறவுகள்லையும் படபடப்பும் பிரிவினையும் இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத கோபம், அடிக்கடி எரிஞ்சு விழுங்கக்கூடிய ஒரு தன்மை, அல்லது கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதனால் இந்த செயின் பயன்படுத்துகிறவங்க தயவு செஞ்சு, இதுக்கு மீன் இங்கே இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட தவறில்லை, அது நீந்துற மாதிரி இருக்கும். இது தூண்டில் மீன்னே சொல்லலாம், துடிக்குடுக்கும் மீன். துடிக்குடுக்கும் மீன் போட்டிருக்கக்கூடிய செயின் இருக்கிறவங்க இதை மாற்றுங்க அப்படின்னு என்னை தனிப்பட்ட முறையில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது கோல்டாக இருந்தாலும் சரி, எனி மெட்டலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தாதீர்கள். ஒரு உயிர் துடிக்குதுன்னா நம்மளும் ஒரு உயிர் தான், நமக்கும் அந்த துடிக்குடிப்பு படபடப்பு ஏற்படும். இதை பயன்படுத்துகிற நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் கவனித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஹை பிபியும் இருந்திருக்குது அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் இதை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது எல்லாமே நம்பிக்கை தான், பட் அந்த நம்பிக்கையிலையும் நம்ம எதை நம்புகிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நம்பிக்கையை அவநம்பிக்கையாக பயன்படுத்தாமல் தெளிவான நம்பிக்கையாக பயன்படுத்துங்கள், நல்லது நடக்கும். வாழ்க பணமுடன்.